மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடமான ரயில்களிலும் பஸ் ஸ்டாண்டுகளிலும் கோவில் முன்பாகவும் பல பிச்சைக்காரங்க பிச்சை எடுக்கிறத பார்த்துருப்போம். அவங்க நம்ம கிட்ட 5-10 காசுக்காக கெஞ்சுவது நம்மையே உருக வைக்கக்கூடிய அளவில் இருக்கும். ஆனா அவங்கள ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான குணத்தை நம்ம இன்னும் பார்த்ததில்லை. ஒரு பிச்சைக்காரன் செய்த வேலையால தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்ச ஒரு பெண்ணை பத்தி தான் பார்க்க போறோம். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்தவர் தான் பிரீத்தி. இவங்களுக்கு 27 வயதாகுது. அண்மையில 30 வயதான பவன் அப்படிங்கிற நபரோட இவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அவரு தனியார் நிறுவனத்துல கம்ப்யூட்டர் இன்ஜினியரா வேலை செஞ்சுட்டு வராரு. 2 வாரங்கள்ல திருமணம் நடக்கக்கூடிய சூழல்ல திருமண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்துச்சு. இந்தூருக்கு அருகே இருக்கக்கூடிய செலந்தாடி அப்படிங்கிற ஊர்ல தங்கி படிச்சுட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய தோழிகளை பார்க்கறதுக்காக பிரீத்தி மாலை நேரம் போயிருக்காங்க. தோழிகளை பார்த்து முடிச்சுட்டு வீடு திரும்புவதற்கு நெடுநேரம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்த 2-சக்கர வாகனத்துல ஊருக்கு திரும்பி இருக்கிறாங்க. வர்ற வழியிலேயே இவங்களது 2-சக்கர வாகனம் ரிப்பேர் ஆகி பாதியிலேயே நின்றுச்சு. இரவு 9 மணி, குட்கிராமம் என்பதால எந்த வண்டியுமே அந்த சாலை வழியா போகவே இல்லை. அதனால யாருக்கிட்டையும் இவங்களால உதவியும் கேட்க முடியல. அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலேயே ஒரு பிச்சைக்காரன் போர்வியை விரிச்சு தூங்கிட்டு இருந்திருக்கான். ரொம்ப நேரமா இந்த பொண்ணு அந்த வண்டி எப்படியாவது சரி செஞ்சு நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்னு பல முயற்சிகளை செஞ்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு படுத்துட்டு இருந்த பிச்சைக்காரன் எழுந்து வந்து, நான் ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு கேட்டிருக்கான். வேறு வழியே இல்லாம அந்த பிச்சைக்காரன் கிட்ட உதவியும் கேட்டிருக்காங்க. உதவி செய்வது போல இந்த பிச்சைக்காரன் நேரம் கடக்க கடக்க பிரீத்திய வேறு கோணத்துல பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறான். திடீர்னு பிரீத்தி மேல பாஞ்சு தன்னுடைய பாலியல் ரீதியான வேர்க்கைகளை தீர்த்து கொள்ள முயற்சி செஞ்சிருக்கான். பிரீத்தி அந்த பிச்சைக்காரன் கிட்ட இருந்து எவ்வளவு போராடியும் அவங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. பிரீத்தியினுடைய ஆடைகள் எல்லாமே களையப்பட்ட நிலையில பிச்சைக்காரனுடைய ஆசை தீர்க்கப்பட்டது. இதனால ரொம்பவும் மனசு உடைஞ்ச பிரீத்தி கிழிந்த ஆடைகளை போர்த்தி கொண்டு நடந்தே வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே இரவு முழுதும் தூங்காம கணவனுக்கு மட்டுமே முதல் முதலா கொடுக்கணும்னு நினைச்ச உடம்ப இந்த பிச்சைக்காரன் அனுபவிச்சுட்டானே, இனி நம்ம எப்படி நம்மளுடைய கணவரை ஏமாற்றுவது அப்படின்னு நினைச்சேன். ஒரு கடிதம் எடுத்து, எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு உங்க கூட ரொம்ப நாள் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா காலம் நம்ம ரெண்டு பேர்த்தையுமே பிரிச்சு வைக்குது. உங்க கூட வாழை எனக்கு கொடுத்து வைக்கல, என்ன மன்னிச்சிடுங்க, என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லைன்னு எழுதி வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே தற்கொலை செஞ்சுட்டாங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்படுத்துச்சு. காவல்துறை விசாரணையில அந்த பிச்சைக்காரன் தற்போது அந்த பகுதியில இல்லாம வேறு பகுதிக்கு போயிருப்பதாகவும் அவனை தேடிட்டு வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. நல்ல மனைவி நல்ல குடும்பமா வாழணும்னு நினைச்ச பவனுக்கு இந்த வாழ்க்கை நினைவுகளோடய முடிஞ்சு போயிருச்சு.